வணக்கம் அன்பர்களே, அச்சு ஊடகங்களின் அன்றாட செய்திகள் நவீன தொழில்நுட்பத்தின் பயனாய் சமூக ஊடகங்களில் ஆயிரங்கால் பூதங்களாக மாறிவிட்டன. இவற்றில் அறிவார்ந்த செய்திகளை அவைகளின் நம்பகத்தன்மையோடு நாம் அறிந்து கொள்ளும் முயற்சியே செய்தி சொல்லும் சேதி எனும் இந்த காணொளி. செய்தி என்பது காதில் வருவது, சேதி என்பது கருத்தில் வளர்வது. இவ்வகையில் அவ்வப்போது மலரும் இந்த செய்தி சொல்லும் சேதியை கண்டு உணருங்கள். நன்றி, வணக்கம். செய்தி சொல்லும் சேதி. சிசேரியன் மகப்பேறு. தமிழ்நாட்டில் சிசேரியன் மூலம் குழந்தை பெற்றுக் கொள்வோரின் எண்ணிக்கை தற்போது 60% வரை இருப்பதால் இதனை சர்வதேச தரத்தின்படி 20% குறைப்பதற்கு கொள்கை முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் கூறியுள்ள செய்திக்கு பின்புலமாக உள்ள செய்தியை காண்போம். ஒவ்வொரு பெற்றோருக்கும் பல குழந்தைகள் பிறந்து மக்கள் செல்வம் என போற்றப்பட்ட காலம் மலையேறி போய் நாம் இருவர் நமக்கு இருவர் என சுருங்கி ஒன்றே நன்று எனும் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஈன்றெடுத்தல் என்றாலே இயற்கையாக மகப்பேறு பெறுதல், அதாவது நார்மல் டெலிவரி என்பதே பொருள். இருப்பினும் அசாதாரண சூழ்நிலையில் தாய் சேய் நலனை கருத்தில் கொண்டு சிசேரியன் அறுவை சிகிச்சை அவசியமாகின்றது. வரலாற்றில் வயிற்றை கிழித்து குழந்தையை எடுப்பது தொடர்ந்து வந்த போதிலும் முறையான சிசேரியன் அறுவை முறை 1610 முதன் முதலாய் தொடங்கி பலரது இறப்புக்கு பின்னர் 1794 வெற்றிகரமாக தாயின் உயிர் காப்பாற்றப்பட்டது. இதன் பின்னர் மருத்துவ அறிவியலின் பயனாய் இன்றைய சிசேரியன் பாதுகாப்பானதாக மாறியுள்ளது. உலகின் வளர்ந்த நாடுகளில் 5 ஒருவருக்கு மட்டுமே சிசேரியன் மேற்கொள்ளப்படும் பொழுது தமிழ்நாட்டில் 5 3 சிசேரியன் நடத்தப்படுகின்றது. இத்தகைய மகப்பேறு அரசு மருத்துவமனைகளில் 40% தனியார் மருத்துவமனைகளில் 60% உள்ளது. தனியார் மருத்துவமனைகளின் இலாப நோக்கம் 4 பார்க்கும் ஜோதிட நம்பிக்கை, சமூக அந்தஸ்து, மகப்பேற்றின் வலியை தவிர்க்கும் எண்ணம், உறவினர்களின் உந்துதல், செயற்கை கருவுறுதல் முதலியவை தேவைக்கும் அதிகமான சிசேரியன் பிறப்புகளுக்கு காரணமாக இருக்கின்றன. எனினும் சிசேரியன் மகப்பேற்றின் அறுவை சிகிச்சை உபாதைகளோடு குழந்தைக்கு பால் புகட்டுதலில் தொடங்கி அனைத்து ஆரோக்கிய நிலைகளிலும் இயல்பு நிலை மீள்வதற்கு நீண்டகாலம் பிடிப்பதோடு பிந்தைய கால பக்க விளைவுகளாலும் சிலர் பாதிக்கப்படுகின்றனர். உலகெங்கிலும் உள்ள நாடுகள் இயல்பான மகப்பேற்றினை ஊக்குவித்து வரும் இத்தருணத்தில் நாமும் இயல்பான மகப்பேற்றினை, அதாவது நார்மல் டெலிவரியை தகுந்த மருத்துவ ஆலோசனைகள் மூலம் ஊக்குவித்து இயற்கையான மகப்பேற்றிற்கான இனிய சூழலை உருவாக்க வேண்டிய கடமை மருத்துவர்களில் தொடங்கி மற்ற அனைவராலும் பின்பற்றப்பட்டால் மட்டுமே இந்த ஆரோக்கிய இலக்கு சாத்தியமாகும். நன்றி நண்பர்களே. செய்தி சொல்லும் சேதியின் பிரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.